பிரம்மாண்ட சத்ரதண்டஹ சததிருதி பவனாம் போருஹோ நாலதண்டஹ க்ரோணி நௌகூபதண்டஹ க்ஷரதமர சரித் பட்டிகா கேதுதண்டஹ ஜோதிஷ் சக்ராக்ஷதண்டஸ் த்ரிபுவன விஜய ஸ்தம்ப தண்டோங்கிரி தண்டஹ ஸ்ரேயஸ் த்ரைவிக்ரமஸ்தே விதரது விபுத த்வேஷினாம் காலதண்டஹ. ரெண்டாவது உச்சுவாசத்துல அபஹாரவர்மா, ஆமா அதிக்ஷேப வச்சனம் அது வரைக்கும் பார்த்தோம். சோ அபஹாரவர்மாவனுடைய கதை, அதுல வந்து அபஹாரவர்மா ஹி மீட்ஸ் சம்பாயாம் நிதிபாலித நாம்னஹா சிரேஷ்டினஹா. சோ அந்த அபஹாரவர்மா சம்பாங்கிற ஒரு நகரத்தினுடைய வெளியில ஒரு சிரமணக ஒரு பௌத்தன் உட்கார்ந்துட்டு அழுதுன்னு இருக்கிறத பாக்குறான். அப்படியே கண்ணுல இருந்து அந்த வழியிற அந்த ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் அழுக்கெல்லாம் இருக்கு, ஏன்னா ஊருக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்திருக்கணும், அதனால அவன் அழுதுன்னு இருக்கிறச்சு அவனை வந்து ஸ்ரோத்தும் சோகஹேத்தும் இச்சாமி, உன்னுடைய சோகத்தினுடைய காரணத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன்கிட்ட கேட்கறச்சு அந்த பௌத்த பிக்ஷு புத்த பிக்ஷு வந்து தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறான். இந்த நகரத்துல நிதிபாலிதங்கிற ஒரு ஸ்ரேஷ்டி, அந்த செட்டியாருங்கிற ஒரு பர்சன், அந்த செட்டியார் இருக்கான், அவனுடைய ஒரு பெரிய புள்ள வசுபாலிதா, எனக்கு ஆனா வந்து முகம் வந்து அழகு கிடையாதுங்கிறதுனால விரூபகன்னு எனக்கு வந்து ஒரு நிக்னேம் வந்துருத்து, இன்னொருத்தன் வந்து சுந்தரகன்னு பேரே அவனுக்கு சுந்தரகன், பாக்குறதுக்கும் அழகா இருப்பான், கலைகளும் அவனுக்கு ஜாஸ்தி இருக்கும், ஆனா செல்வம் அத்தனை கிடையாது. வசுனா ந அதிபுஷ்டா அபவத் தஸ்ய ச மம ச வபுஹு வபுர்வசுனி நிமித்தி கிருத்திய. சரீரம் செல்வம் இதை ரெண்டுத்தையும் ஒரு நிமித்தமாக வைத்து, எனக்கு வந்து அழகு கிடையாது ஆனா செல்வம் ஜாஸ்தி, அவனுக்கு வந்து இது கிடையாது செல்வம் கிடையாது ஆனா அழகு ஜாஸ்தி, இதை வச்சு இந்த தேவையில்லாத இந்த சண்டை மூட்டி விடுறவாள்லாம் வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விரோத தன்மையை கலப்பி விட்டா. பௌர தூர்த்தைஹி உதபாத்தியத, வைரம் உதபாத்தியத, ஒரு விரோத தன்மையானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதோட நிறுத்தினோம். தேயேவ கதாச்சித் ஆவயோஹோ உற்சவ சமாஜே ஸ்வயம் உத்பாதித்தம் அன்யோன்ய அவமான மூலம் அதிக்ஷேப வச்சன வச்சனம் அதிக்ஷேப வச்சன வியதிகரம் உபசமிய ந வபு ந வபுஹு வசுஹு வா பும்ஸ்வ பும்ஸ்த்வ மூலம் அபித்து பிரக்ருஷ்ட கணிகா பிரார்த்திய யௌவனஹ ஹி யஹ சஹ புமான். சோ இங்க வந்து தே ஏவ, தே ஏவங்கறச்சே முந்தின லைன்ல இருந்து எடுத்துக்கிறோம், பௌர தூர்த்தாஹ ஏவ, இந்த கெட்ட பௌரஜனங்கள் இருக்காளே அவர்களே கதாச்சித்து ஒரு சமயம் ஆவையோகோ உற்சவ சமாஜே, உற்சவ சமாஜே ஆவையோகோ ஸ்வயம் உற்பத்தித அன்யோன்ய அவமான மூலம் அதிக்ஷேப வச்சன வியதிகரம் உபசமய்ய. இது அழகான வார்த்தை, அவளே வந்து எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அவமானத்தை கலப்பி விட்டு அவளே அதை வந்து அடக்கிற மாதிரி, அதாவது ஒருத்தன்ட்ட வந்து சொல்ல வேண்டியது அந்த சுந்தரகன் என்ன சொன்னான் தெரியுமோ இல்லையோ உன்னை பத்தி இந்த மாதிரி கலப்பி விட்டான் அப்படின்னு இவாளே அவன் சொல்லியிருக்க கூட மாட்டான், ஆனா வந்து இவன்ட்ட வந்து இது பெற அவன் இப்படிதான் சொன்னா நீ கவலைப்படாத, அதெல்லாம் ரொம்ப வந்து பொருட்படுத்த கூடாது, மனசுல போட்டுக்காத, அவன் என்னத்தையும் வளரிட்டு போறான் அப்படின்னு இவாளே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அதை என்னமோ இவா வந்து அடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சுந்தரகண்ட போய் அவன் பாரு அழகும் இல்ல ஒண்ணும் இல்ல என்னமோ பைசா இருக்குங்கிற பேர்ல அவன் எப்படி பேசுறான் பாரு உன்னை பத்தி அப்படின்னு இவன்ட்ட வந்து கலப்பி விடுறது, அவன் சொல்லாததையே சொன்ன மாதிரியும் சொல்லி பண்றது. அத வந்து இங்க எப்படி சொல்றாருன்னா, இது நம்ம இவ்வளவு தூரம் நான் வந்து சொல்றத வந்து அப்படியே ஒரு வார்த்தையில சொல்றார், அன்யோன்ய அவமான மூலம் அதிக்ஷேப வச்சன வியதிகரம் ஸ்வயம் உத்பாதிதம். இந்த அதிக்ஷேப வச்சன வியதிகரம்னா எக்ஸ்சேஞ்ச், அதிக்ஷேப திட்டுதல், இந்த வெய்யறது ஒரு ஏசறது, ஏசும் வச்சனங்கள் அதனுடைய ஒரு பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அபியூசிவ் வேர்ட்ஸ். பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்வயம் உத்பாதிதம், தானாகவே அவ கலப்பி விடுறா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் அன்யோ, இது வந்து எப்படி இருக்குன்னா அன்யோன்ய அவமான மூலம், இதனுடைய சோர்ஸ் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தரை அவமானப்படுத்துறதுங்கிற ஒரு திட்டுதல், அந்த ஒரு அதிக்ஷேப வச்சனம் இருக்கே அதை ஸ்வயம் உத்பாதிதம் தானாகவே உற்பத்தி செய்து உபசமைய அதை வந்து அடக்கிறா வேற, இதெல்லாம் கவலைப்படாத இதெல்லாம் மனசுல போட்டுக்கூடாது, இது என்ன பெருசா
அழகு பெருசா இல்ல இதுதான் பெருசா பைசாதான் பெருசா அப்படிங்கிறா. எங்க பண்றான்னா உற்சவ சமாஜே, ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னு நாலு பேர் கூடுற இடத்துல இவ ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி மூட்டி விடுறா. அவையோஹோ சோ தேயேவ அந்த கட்ட தூப பௌரஜனங்களே கதாச்சித்து ஒரு சமயம் உற்சவ சமாஜே ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல உற்சவம் நடக்கும் அந்த ஒரு சபையில் ஆவையோகோ எங்கள் இருவருக்கும் நடுவில் ஸ்வயம் உற்பாதித்தம் தானாகவே உற்பத்தி செய்த அந்யோன்ய அவமான மூலம் ஒருவருக்கொருவர் அவமானம் செய்வதை வந்து மூலமாக வைத்துக் கொள்ளும் அதிக்ஷேப வச்சன வியதிகரம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அப்யூசிவ் வேர்ட்ஸ் இதை உபசமைய உபசமனம் செய்துவிட்டு உபசமம் காரயித்வா அங்க வந்து நிஜந்தம் வருது. உபசமைய என்ன சொல்றா, ந வபுஹு வசுர்வா பும்ஸ்துவ மூலம், ஒரு ஆண்மைக்கு மூலம்ங்கிறது அழகோ செல்வமோ கிடையாது, அபிது பிரகிருஷ்ட கணிகா ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு வேஷ்யாஸ்திரி, அவளால் பிரார்த்திய யொவ்வனகா அவளால் வேண்டப்பட்ட ஒரு இளமை எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் புமான், அவன்தான் ஒரு ஆம்பளை அப்படின்னு ஒரு கலப்பி விடுறது. இது ஏன்னா அந்த காமமஞ்சரி இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவளுடைய செல்வம் போகணும், ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தணும். இவ்வளவுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. ஒரு ஒரு ஸ்பீக்கர் உண்டு, ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர், ஒருத்தன்ட்ட வந்து ஒரு நல்ல குணம் இருக்கு, அந்த நல்ல குணமா நம்மளால வந்து பின்பற்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து கிண்டல் பண்ணி விட்டுறணும் அப்படின்பா. தட் இஸ் ஹிஸ் பாலிசி, அவனோட பாலிசி ஆஃப் ஸ்பீச்சே அப்படிதான். இஃப் ஐ கேனாட் எமுலேட் அனதர் பர்சன், அவனை வந்து கிண்டல் அடிச்சு அவனை கீழே தள்ளி விடுறது. இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லதான் இந்த ஜனங்கள் பேசுறா. சோ நான் வபுர் வசூர்வா வபுஹு ஒரு அழகு, சரீரத்தினுடைய அழகு அல்லது வசு செல்வமோ அல்ல பும்ஸ்துவ மூலம், அபிது பின்ன என்ன மூலம் அப்படின்னா பிரகிருஷ்ட கணிகா, ஒரு பிரசித்தமான கணிகா வேஷ்யாஸ்திரியினால் பிரார்த்திக்கும் யோக்கியதை உடைய யௌவனம் எவனிடத்தில் இருக்கோ யௌவனஹா யஹா சயேவ புமான் அவன்தான் மனுஷ்யன். அத்த யுவதி லலாம பூதா காமமஞ்சிரி எம் வா காமயத்தே சஹ ஹரது சுக சுபகபதாகாம் இதி உங்களுக்கு வந்து அஸ்தாபயன் ஸ்தாபயதி அஸ்தாபயத் லங்ல காரணம். ஆமா வியவஸ்தாபயன் கர்ச்சி வி அவ ஆங்கையும் சேர்த்துக்கணும் அந்த இடத்துல. ஆங்க வேண்டாம், ஆக்சுவலி ஆங் இல்லாட்டா கூட வியவஸ்தாபயன்னு போடலாம். ஆமா ஆங் செத்தல்னக்க கம்ப்ளீட் அந்த மாதிரி ஒரு தட் இஸ் ஆல் கெபாசிட்டி அந்த மாதிரி வந்து விடுறது. சோ அதஹா ஆகையினால் யுவதி பெண்களுக்கு லலாம பூதா அப்படியே கிரவுன் ஜுவல் மாதிரி இருக்கா, பெண்களுக்கு நடுவிலேயே ஒசத்தியான பெண்ணாக இருக்கக்கூடிய காமமஞ்சரி எம் வா காமயதே எவனை ஆசைப்படுகிறாளோ, அந்த காமமஞ்சரிக்கு வந்து யார் பேர்ல ஆசை வருதோ அவன்தான் சுபக பதாகாம் ஹரது, அவன்தான் அந்த அதாவது கொடி கொடி வெற்றி கொடியை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு அர்த்தம். சுபகாங்கிறது குட் ஃபார்ச்சூன், அதனுடைய பதாகா அந்த ஒரு கொடி, நல்ல ஒரு பாக்யசாலிங்கிற ஒரு கொடியை ஹரது எடுத்துக்கொண்டு செல்லட்டும். இது வியவஸ்தாபயன்னு அவர்கள் அதை முன்வைத்தார்கள், நிரூபித்தனர் இல்ல நிரூபிக்கிறதுனா வந்து யூ ஆர் ப்ரூவிங் சம்திங், இது அப்படி இல்ல, தே ஆர் புட்டிங் ஃபோர்த் சச் எ ப்ரபோசல் தே ப்ரபோஸ்டு சச் அன் ஐடியா. ஐடியா ஓகே. அப்யுபேதி ஆவாம் அப்யுபேத்ய ஆவாம் அப்யுபேத்ய சாரி அப்யுபேத்ய ஆவாம் பிராஹிணுவ பிராஹிணுவ தஸ்யை தூதான் அகமேவ கில அமுஷ்யாஹ ஸ்மர உன்மாத ஹேதுஹு ஆசம் ஆசீனயோஹோ ச
ஆவையோகோ மாம் ஏவ உபகம்ய சா நீல உத்பலம் அயம் இவ அப்பாங்க அப்பாங்க தாம அங்கே அப்பாங்க தாம அங்கே மம முஞ்சந்தி தம் ஜனம் அபத்ர பயோ அபத்ரபயா அபத்ரபயா அபத்ரபா ஓகே தம் ஜனம் அபத்ரப அபத்ரபயா அதோமுகம் வியதத்த. இப்ப என்னாச்சு இந்த அபியுபேத்திய அபியுபேத்திய அங்கீகிருத்திய ரெண்டு பேரும் ஒத்துண்டோம். இப்ப ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்படியே ஒரு கட்டாயப்படுத்துருச்சு, நம்மளும் அந்த அந்த ஒரு வேகத்துல ஒரு எந்தூசியாசம்ல ஒத்து போமோ இல்லையா சில விஷயங்கள், அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துண்டாளாம். அபியுபேத்திய அங்கீகிருத்திய ஆவாம் நாம் நாங்கள் ரெண்டு பேருமே சுந்தரகன் அண்ட் இவன் இந்த விரூபகன் ரெண்டு பேருமே தஸ்யை அந்த காமமஞ்சரியை அவளை குறித்து தூதானு தூதர்களை பிராகிணுவ. இது வந்து லங்லகாரம் லங்கு தானே பிராகிணுவ அனுப்பித்தோம்னு அர்த்தம். நாங்க ரெண்டு பேருமே அனுப்பிச்சோம். ஓகே இது லுங்கு லுங் இல்ல லங்கு தான். சோ பிராகிணோத் அப்படின்னு லங் வருது இல்லையா, சோ பிராகிணவம் பிராகிணுவ பிராகிணும அப்படின்னு வரும். அதுல ஆவாம் பிராகிணுவ தஸ்யை தூதானு தஸ்யை அவளிட அவளை அவளை குறித்து அவளுக்காக ஒரு தூதர்களை அனுப்பிச்சோம். அகமே வக்கீல அமுஷ்யாக ஸ்மர உன்மாத ஹேது ஆசம் ஒரு ப்ரௌடு அகமே நான் வந்து அவளுடைய ஒரு ஸ்மர உன்மாத ஹேது அவளுக்கு ஒரு மன்மதனுடைய உன்மாத அந்த எஃபெக்ட் வர்றதுக்கு காரணமாக நானே ஆனேன் அப்படின்னா ஷி பிகேம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மீ அத வந்து இப்படி சொல்றாரு. சோ அகமேவ ஐ பிகேம் தி டார்கெட் அகம்னா இந்த இடத்துல இந்த விரூபகம் வசுல் விரூபகன் அதாவது அந்த ஸ்ரேஷ்டியோட புள்ள யமம் வந்து இப்போ இந்த வசுபாலிதா கரெக்ட் வசுபாலித பட் அவனுக்கு தான் விரூபகன்னு ஒரு நிக்நேம் இருக்கே அத சொன்னேன். சோ அந்த வசுபாலிதா யார்கிட்ட செல்வம் உண்டோ யார்கிட்ட வந்து ஆனா அழகில்லையோ அவன் அகமேவ ஸ்ம தஸ்யா அமுஷ்யாக காமமஞ்சர்யாக அவளுடைய ஸ்மர உன்மாத ஹேது ஸ்மர மன்மதனுடைய ஒரு உன்மாத இன்டாக்சிகேஷன் அதாவது அதனுடைய ஒரு விருத்திக்கு ஹேது காரணமாக ஆசம் ஆனே. ஆசீனையோகோ சாவையோகோ ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல மாமேவ உபகம்ய அந்த உற்சவ சமாஜமே எடுத்துக்கணும் இங்க அதாவது ரெண்டு பேரும் ஒத்துண்டு உடனே கையோட சரி அனுப்பு ரெண்டு பேருங்கிற அங்க இருந்து அந்த அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரெண்டு பேரும் அனுப்புறா அவ வரா. ஜென்ரலி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறச்சு வேஷ்யாஸ்திரிகள் வருவான் பேர் இல்லையா, அப்ப எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த இடத்துல. சோ தே ஆர் சப்போஸ் டு ப்ரொக்ளைம் தேர் லவ். சோ அதுக்காக அவ வராங்க. அப்போ ஆசீனயோகோ ச ஆவயோகோ நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது மாமேவ உபகம்ய எங்கிட்ட என்னையே அப்ரோச் பண்ணி உபகம்ய சா அந்த காமமஞ்சரி நீலோத்பலமயம் இவ அபாங்க தாம மம அங்கே முஞ்சந்தி என்னுடைய அதாவது அவ கண் பார்வையே என் பேர்ல செலுத்தினா அவ்வளவுதான் அந்த இடத்துல. அந்த கண் பார்வை எப்படி இருந்தது அபாங்க தாம தாமனா ஒரு கயறு அபாங்கம்ங்கிற ஒரு கயறு அதை என்னுடைய அங்கத்தில் முன்சந்தி விட்டா ஒரு பார்வை. அந்த பார்வை எப்படி இருந்ததுன்னா நீலோத்பல மயம் ஒரு நீல குவளைய புஷ்ப மயமாக இருக்கக்கூடிய அவளுடைய அபாங்கம் அந்த பார்வையை கட்டாட்ச பார்வையை என் பேர் செலுத்தினாள் மம அங்கே முஞ்சந்தி செலுத்தியவளாக சத்ருபிரத்தேயம் செலுத்தியவளாக தம் ஜனம் இது வந்து அந்த சுந்தரகனுக்கு போறது அவனை அந்த அழகா இருக்கக்கூடியவன அபத்ரபயா அதோமுகம் வெதத்தா அவன் முகம் குனிஞ்சுண்டுட்டான். சோ இவளுக்கு இவ ஷி காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் பர்சன் இந்த வசுபாலிதன் அதனால அவ அந்த சமாஜத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இவனை வந்து பார்த்தா கண் பார்வையால அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த சுந்தரகனுக்கு வந்து தம் ஜனம் அவனை அபத்ரபயா வெட்கத்தினால் அதோமுகம் வியதத்த குனிந்த முகத்தை கொண்டவனாக வியதத்த செய்தாள். சோ இந்த அதோமுகம் வியதத்தங்கிறச்சே அவனை கீழ்நோக்கின பார்வையை உடையவனாக வியதத்த அவள் செய்தாள்.
புரியறதாங்க. சோ சா வியதத்த அவனை தலைகுனியும்படி செய்தாள், தலைகுனியும்படி செய்தாள். ஆமா, அபத்ரபயா அந்த அபகத திரபாங்கிறோம் இல்லையா, அந்த அபத்ரபாங்கிறது வந்து வெட்கத்துக்கும் உண்டு, வெட்கம் இல்லாத தன்மைக்கும் அதே வேர்டை யூஸ் பண்ணலாம். அது ஒரு பெக்யூலியர் வேர்ட் அது. வெட்கத்தினால் தலைகுனிய வைத்தார். அந்த கமமஞ்சரி இஸ் ஆஃப்டர் வந்து அவன் அழகா இல்லைனாலும் பணத்துக்காக அவன போய் எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் செல்லத்துக்காக. ஆமா, மேல சுபங்கம் அன்யேன சுபகம் சுபகம் மன்யேன மயா என்ன, ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். சோ ஆத்மானம் சுபகம் மன்யேன மயா அப்படி சுபகம் மன்யேன ச மயா ஸ்வதனஸ்ய ஸ்வகிருஹஸ்ய ஸ்வகணஸ்ய ஸ்வதேஹஸ்ய ஸ்வஜீவிதஸ்ய ச சைவேஸ்வரி கிருதா சா ஏவ ஈஸ்வரி கிருதா. கரெக்ட். சுபகம் மன்னியேன மயா, நான் எப்படி என்ன நினைச்சுட்டேன்னா என்ன ஒரு பாக்கியம் எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். சுபகம்னா குட் ஃபார்ச்சூன், மன்யஹா ஐ தாட் ஆஃப் மை செல்ஃப் அஸ் பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட். அப்படிப்பட்ட என்னால் ஸ்வதனசிய தன்னுடைய பணத்துக்கு வீட்டுக்கு ஸ்வகணசிய அப்படின்னா தன்னுடைய என்டையர் சொத்தா இருக்கலாம். ஸ்வகணம்ங்கிறது வந்து இங்க ஜனங்கள் அத பரிஜனங்கள்னு எடுத்துக்கலாம். சோ ஸ்வகணம்ங்கிறது ஆமா லக்கி மீ அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சுபகம் மன்னேன மயா. சோ ஸ்வதனசிய தன்னுடைய செல்வம் தன்னுடைய வீடு. ஸ்வகணம்னா பரிவார கணங்கள் அந்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ ஸ்வகணசிய அதுக்கப்புறம் ஸ்வதேகசிய தன்னுடைய தேகம் தன்னுடைய உயிர். ஸ்வஜீவிதசிய ச உசுருக்கு கூட சாயேவ ஈஸ்வரிக்கிறதா அவளை வந்து ஈஸ்வரிய ஆக்கியாச்சு அந்த காமமஞ்சரிய. ஷஷ்டில அமிர்தனமா போறது இல்ல மயா ஸ்வஜீவிதஸ்ய ஈஸ்வரி சா கிருதா. இப்ப எப்படி ஷஷ்டி எல்லாம் அவனுக்கு போகல, அவனிடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு போகிறது. அவனுடைய அவனுடைய அந்த விருப்புக்கனோட தனசிய தில். ஆமா, விரூப ஸ்வாங்கிறது வந்து தன்னுடையங்கிற அர்த்தத்துல வருது. சோ அதனால மயா என்னால் அதையே நீங்க இப்ப வந்து கர்த்தரி பிரயோகத்துல போட்டோம்னா அகம் தாம் மம தனசிய ஈஸ்வரி கிருதா ஈஸ்வரீம் அகரவம். அந்த ஈஸ்வரி கிருதாங்கிறது வந்து இந்த பிரத்தியம் அது ச்வி அது ச்வி எஸ் அபூத தத்பாவே. இது நாள் வரையில் ஷி வாஸ் நாட் த லார்டு, அவ வந்து என்னுடைய பணத்துக்கு வந்து அதிகாரி கிடையாது, இப்போ அதிகாரியாக ஆக்கப்பட்டாள். அதனால ஈஸ்வரி கிருதா. இந்த வேர்டு இந்த சென்டென்ஸே பார்த்தேன்னா என்னமோ தனித்தனியா வேர்டு இருக்கிற மாதிரி இருக்கு, சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு, அத வந்து அர்த்தம் புரிஞ்சு முடியாது. கஷ்டம் அது. அடுத்தது இன்னும் விசேஷம், கிருதஸ்ச அகம் அனயா. கிருதஸ்ச அகம் அனயா அனயா மலமல்லக்க சேஷக கிருத சர்வஸ்வதயா ச அபவாஹிதஹ ப்ரபத்ய லோக உபஹாஸ லக்ஷ்யதாம் அக்ஷமஹ ச சோடும் திக்ருதானி பௌர விருத்தானாம் இஹ ஜெயின ஆயதனே முனினா முனினா ஏகேன உபதிஷ்ட மோக்ஷவர்த்மா சுகர ஏவ வேஷக வேஷ நிர்கதானாம் இதி உதீர்ண வைராக்ய வைராக்ய ததபி கௌபீனம் அஜஹாம். இந்த மல மல்லக சேஷஹான கௌபீனம்னு அர்த்தம், வெறும் அந்த அந்த லாயன் கிளாத்தோட நான் வந்து அவ என்ன விட்டான்னு அர்த்தம். சோ கிருதாச்ச அகம் மல மல்லக சேஷா மல மல்லகங்கிறது இந்த கௌபீனம் கோமணத்தோட விட்டாவ அவ்வளவுதான் அப்படின்னு. சர்வஸ்வதையா என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துண்ட அவளால் அபவாகிதா அப்படியே வெள்ள துரத்தப்பட்டேன்.
எல்லாத்தையும் பிடுங்கிட்டோ என்னையும் வெளில துரத்திட்டா, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாமோ இல்லையோ இவன். அப்படியும் இல்லாத ஹிருத சர்வஸ்வம், சர்வஸ்வம்ங்கிறது என்டையர் வெல்த், அதை வந்து அவ எடுத்துட்ட காரணத்தினால ஏன்னா இனிமே இவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஹி இஸ் யூஸ்லெஸ், அதனால இவன் தேவையில்லைன்னுட்டு அபவாகிதா அவளால வெளியேற்றப்பட்டவனாக நான், வெளில துரத்தப்பட்டவனாக நான். லோக உபஹாச லட்சியதாம் பிரபத்திய, சோ லோக உபஹாச லட்சியதாம், உலகத்தினுடைய ஜனங்கள், லோகங்கிறது உலகத்துக்கு உபஹாசம், அந்த இடத்துல லோகே ஸ்திதானாம் ஜனானாம் லட்சியதா உபஹாச லட்சியதா, சோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு உபஹாச லட்சியதாம், அவர்கள் ஏசுவதற்கு ஒரு டார்கெட்டா ஆயிட்டேன், அதனால பிரபத்திய ஐ பிகேம். சோ ஒரு ஜனங்கள் உபஹாசம் செய்வதற்கு லட்சியதாம் ஒரு டார்கெட் ஆக, அந்த லட்சியமாக இருக்கும் தன்மையை பிரபத்திய அடைந்து, அதுக்கப்புறம் பௌர விருத்தானாம் திக்ருதானி சோடும் அக்ஷமாகாச்ச, ரிவர்ஸ்ல வரணும் இந்த கிளாஸ், இந்த என்டையர் கிளாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடியில இருந்து அன்வயம் பண்ணும். பௌர விருத்தானாம், பௌர ஜனங்கள்ல வயோதிகர்கள், சோ வயசானவாள்லாம் அவளுடைய திக்ருதானி, சீச்சி இவன் என்ன இப்படி தன்னுடைய பணத்தையும் தொலைச்சு விட்டு இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு அவளுடைய ஏசுதல்களுக்கு அவைகளை சோடும் அக்ஷமாக பொறுத்து கொள்வதற்கு ஒரு முடியாதவனாக, அந்த இந்த சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்து இவன் என்னதுக்காக இப்படி வந்து அப்பாவும் அப்பனுடைய பணத்தை தொலைச்சு விட்டு நிக்கிறான் பாரு அப்படின்னு அவ வெய்வாளோ இல்லையோ, லாயக்கே இல்ல இவன் அப்படி சேர்த்து வச்சாரு, நாலு பேர் இருப்பாளே அதுக்குன்னு இந்த வயசானவா. சோ அவர்கள்லாம் திக்ருதா, அவளுடைய ஏசுதல் அந்த திட்டுதல் இருக்கே, அவைகளை சோடும் பொறுத்து கொள்வதற்கு அக்ஷமாச்ச பொறுத்து கொள்ள முடியாதவனாக. இஹ ஜெயின ஆயத்தனே, இந்த ஜெயின மதத்துல இந்த புத்த பிக்ஷு ஜெயின ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கு, ஏன்னா முதல்ல வந்து ஸ்ரமணன்னு சொன்னார், அது வந்து புத்தன்னு நினைச்சுட்டோம் சைத்திய அந்த விஹாரத்துக்கு பக்கத்துல இருந்து, பட் இட்ஸ் ஆக்சுவலி ஜெயின மதம், ஏன்னா அதுலதான் உங்களுக்கு வந்து அந்த கௌபீனத்தையும் அஜகம்ங்கிறாரோ இல்லையோ, கௌபீனம் அஜகாம், அந்த கோமணத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இது தி ஷோஸ் த யாரு திகம்பரா செக்ட் ஆஃப் ஜெயின்ஸ், ரெண்டு பேர் உண்டு ஜெயின்ஸ்ல, ஸ்வேதம்பரா திகம்பரா, ஸ்வேதம்பராலாம் வெள்ள வஸ்திரம் கட்டிப்பா, திகம்பராங்கிறவா வஸ்திரமே கட்டிக்காதவா இருப்பா, அதனால அந்த கோமணமும் உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயன் கிளாத்தையும் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சோ இஹ ஜெயின ஆயத்தனே, இந்த ஜெயின மடத்துல ஏகேன முனினா உபதிஷ்ட மோக்ஷ வர்த்தமா அகம், இது சோ முனி ஏகேன முனினா, ஒரு ஜெயின முனிவரனால் உபதிஷ்ட மோக்ஷ வர்த்தமா, மோக்ஷத்தினுடைய மார்க்கமானது உபதேசம் செய்யப்பட்டவனான நான், உபதேசம் செய்யப்பட்ட மோட்ச மார்க்கத்தை உடையவனான நான், ஏஷஹா வேஷஹா சுகரஹா வேஷ நிர்கதானாம், இது வந்து ஓபன் கோட்ஸ் இந்த இடத்துல, இது இது வந்து அவன் நினைச்சுக்கிறது. சோ வேஷ நிர்கதானாம், வேஷ்யா ஸ்திரீகளால் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு ஏஷஹா வேஷஹா, இந்த வேஷமானது சுகரஹா ரொம்ப சுலபம், ஏன்னா பணத்தையும் எடுத்துட்டு வெறும் அந்த இடுப்புல கட்டிட்டு இருக்கிற துணியோட வெள்ள அனுப்புறாளோ இல்லையோ, அதையும் விடுறதுக்கு ரொம்ப சுலபம் தான், ஏன்னா மானமே போயிடுறது, இதுல என்ன பெரிய ஒரு துணியை கட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு தோணுமா இல்லையோ, அதனால இந்த வேஷ்யாஸ்திரிகள்னால வெளியேற்றப்பட்டவர்களுக்கு இந்த வேஷமானது ரொம்ப சுகரம் சுலபமான ஒரு வேஷம் என்று உதிர்ன வைராக்கியா, உதிர்னா விருத்தா வர்தித்தா, அந்த வைராக்கியமானது ரொம்ப வளர்க்கப்பட்ட ஒரு வைராக்கியத்தை உடையவனான நான், ததபி கௌபீனம் அஜஹாம், அந்த கௌபீனத்தையும் நான் விட்டுட்டேன். ரைட்டா, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் வொகேபுலரி சும்மாவா சொல்லிருக்கா, விளையாட்ட சில வார்த்தைகளை போடுறாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தவிச்சு போயிடுறேன். அப்படி இல்ல, இது வந்து எதேச்சியா நீ வந்து அந்த கொலோக்கியல் யூசேஜ் வந்து ஒரு தெரியறதுனால யூசேஜ்ல கொண்டு போடுறாரு இல்லையா, உனக்கு வந்து சிரிப்பும் வருது பாரு நடுவுல. கரெக்ட், ரொம்ப ரைட்டு,
பியூட்டிஃபுல். இது காதம்பரியோட ஸ்டைலும் இதுவும் அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு காவியம். இவர் வந்து கொஞ்சம் ஜாலி டைப் போல இருக்கு. அதனால ஜாலி ஒன்றும் இல்லை, இவர் வந்து மோர் தேன் தி யூசேஜ் அந்த புலமையை காட்டுறதை விட அந்த கேரக்டரோட அந்த அதாவது அந்த யதார்த்தத்தை வந்து நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் யூசேஜ் ஆஃப் அந்த வேர்ட்ஸ்ல வந்து அந்த காரகத்தை யூஸ் பண்ணி மலபங்கஹ பிரபல கேஷ லுஞ்சன வ்யதஹ பிரகிருஷ்டதம சுத் பிபாசாதி துக்கஹ ஸ்தான ஆசன ஷயன போஜனேஷு அபி திபஹ இவ நவக்ரஹஹ பலவதீபிஹி யந்த்ராணிபிஹி உத்வேஜிதஹ பிரத்யவாமிருஷம். ஆமா, ஒரே ஒரே வேர்டு தான், பிரத்யவாமிருஷம். ஆமா, அப்படின்னா அவமிருஷத்தின்னா இப்ப ரிஃப்ளெக்டிங் அப்பான்னுட்டுன்னு அர்த்தம். சோ பிரத்யவாமிருஷம் பிரதி அவ மிருஷதி. சோ இட்ஸ் லைக் ஹி ரிஃப்ளெக்டட் அப்பான் வாட் ஹேப்பன் டு ஹிம். அத அனுபவிக்கிறச்சே இருக்கக்கூடிய வைராக்கியம், அந்த தோல்வி, அந்த ஷேம், அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான். வென் யூ ரிஃப்ளெக்ட் பேக் ஆன் சர்டன் திங்ஸ், அதை வந்து எந்த ஒரு ஆங்கிள் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோங்கிறது இருக்கும் இல்லையோ. அதை இங்க சொல்றார், ஒரு புது யானைய வந்து அடக்கிறோம் வச்சுக்கோங்க, அப்படியே மதங்கொண்ட யானை, ஒரு யௌவனத்துல இருக்கக்கூடிய யானை, அதை வந்து இன்னும் டேம் பண்ணல, வைல்டா இருக்கு. அந்த வந்து வைல்டா இருக்கக்கூடிய ஒரு யானைய புடிச்சுன்னு வந்து காட்டு யானைய புடிச்சு அதை வந்து அடக்கி அதை நம்மளோட வேலையை பண்றதுக்கு நம்ம வந்து பல விதமான பலமான ஒரு யந்திரணங்கள்லாம் போட்டு அதை பிடிச்சு அடக்குவோம் இல்லையோ, அது போல என்னை அடக்கினார்கள் அந்த ஜெயின மதத்துலங்கிறான். அத புனக பிரகீர்ண மலபங்கஹ, ஏன்னா பிரகீர்ண மலபங்கஹங்கிறது மலம் அழுக்கு, பங்கஹ ஷேரு, இதனால பிரகீர்ணா கம்ப்ளீட்டா ஐ வாஸ் ஜஸ்ட் கவர்ட் பை இட். சோ ஒரு உடம்புல ஒரு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக அவ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இங்க சொல்ற. சி, எப்பவுமே ஒரு ஃபேத்துல வந்து த சிஸ்டம் இஸ் ஃபைன், ஆனா அதை ஃபாலோ பண்றவா தான் என்னைக்குமே வந்து ஆர் அட் ஃபால்ட். Every system has been defined with the proper ideals in mind. அதனால ஏன்னா ஒரு பிரகீர்ண மலபங்கஹான சரீரத்துல போய் அழுக்க வந்து அழுக்கையும் சேரையும் வந்து எல்லாரும் பூசுவா அந்த சமயத்துல விட்டுட்டு வர்றச்சே. When you are undertaking this, அப்ப பூசுறதுன்னா உனக்கு சரீரத்துல ஒரு ஒரு அபிமானம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அழுக்க போட்டு பூசுறது. சோ பிரகீர்ண பூசப்பட்ட மல அழுக்கு பங்கஹா சேரு இவை கொண்டவனான நான், மேலும் பிரபல கேஷ லுஞ்சன வியதா, அந்த முடிய வந்து ஷேவ் பண்ண மாட்டா, ஒன்னொன்னா புடுங்குவா தலைய, தலையில இருக்கக்கூடிய ஹேர்ஸ. சோ பிரபல பலத்துடன் கேஷ லுஞ்சன தலைமுடியை பிடிக்கிறது, பிளக்கிங் ஆஃப். லுஞ்சனம்னா இது பூக்கும் யூஸ் பண்ணலாம், இங்க வந்து முடிய பிடுங்கறதுக்கு யூஸ் பண்ற. லுஞ்சன வியதஹா, அந்த ஒரு துக்கத்தை அனுபவிக்க கூடியவனாக நான், மேலும் பிரகிருஷ்டம் பிரகிருஷ்டதம க்ஷுத் பிபாசாதி துக்கஹா, க்ஷுத் பசி பிபாசா தாகம் பிரகிருஷ்டதமம், இவைகள்லாம் மிகுதியான ஒரு பசி தாகம் இவைகளினுடைய ஒரு துக்கத்தை கொண்டவனான நான், ஸ்தான ஆசன ஷயன போஜனேஷு அபி, ஸ்தான இருக்கிற எங்க நிக்கணும், ஆசன உட்கார்றது, ஷயன படுத்துக்கொள்வது, போஜனம் சாப்பாடு, இந்த மாதிரி பல விஷயங்களில் யந்திரணாபிகி உத்வேஜிதா, பலவதீபிகி யந்திரணாபிகி உத்வேஜிதா, நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. பலவதீபிகி பலமாக உள்ள, யந்திரணாபிகி யந்திரணம் கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடுகளினால் உத்வேஜிதா இன்ஸ்டிகேட்டட் பை இட், ரொம்ப என்ன வந்து துன்புறுத்தப்பட்டவனாக, துன்புறுத்தன்னு சொல்ல முடியாது, தூண்டப்பட்டவனாக நான்,
நான் பிரத்யவாமிருஷம் யோசிச்சேன், பின்ன என்ன நடந்தது, ஏன் நான் இப்படி வந்து வந்தேன், ஒரு தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இப்படி வேற ஒரு தர்மத்தை கடைபிடித்து நான் என்ன சாதிச்சேங்கிற மாதிரி இப்ப பேச வரான். இன்ட்ராஸ்பெக்ஷன், பெர்ஃபெக்ட். சோ அதுக்கு வந்து உபமா எப்படின்னா, நவ கிரகா த்விபகா இவ, நவ கிரகா புதுசாக பிடிக்கப்பட்ட பிடிபட்ட த்விபகா இவ, யானையை போல், யானையை எவ்வாறு ஸ்தான அதை வந்து அந்த ஆலானத்துல கட்டி வைக்கிறது, ஆலான ஸ்தம்பம் இருக்குமோ இல்லையோ அதுல போய் கட்டி வைப்பா, அதுக்கப்புறம் ஆசன சயன படுத்துக்கொள்வது, சாப்பாடு இதெல்லாம் வச்சுதானே அதை வந்து வழுக்கி கொண்டு வருது. தன்வசப்படுத்துறதுக்கு எப்படின்னா, அது படுத்துக்கரிச்சே படுத்துக்க முடியாது, இவன் சொல்றச்சே இந்த மாகோத்து சொல்றச்சே தான் வந்து படுத்துக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், அதெல்லாம் இருக்கே. எப்படி ஒரு புதுசா பிடிபட்ட ஒரு யானையை பலமான ஒரு யந்திரணங்கள், அதாவது அடக்கும் முறைகளை வைத்து அடக்குவோமோ, ஆனா அந்த யானை வந்து அப்படி ஒண்ணும் அடங்கிடாது, அது ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணலாமே தவிர எப்ப வேணாலும் அப்படி அதை வந்து கம்ப்ளீட்டா நம்மளால டொமஸ்டிகேட் பண்ண முடியும்னா, ஏன் அதை வந்து சும்மா இருக்கிற யானையை நம்ம செயின் போட்டு கட்டி வைக்கிறோம் கோவில்லையும் இதுலயும், அப்படி ஒன்னும் அடங்கிடாது, அது உத்வேஜிதாதான், எப்படா அவது அதுக்கு மதம் பிடிக்கும், எப்ப வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தானே காத்துட்டு இருக்க அந்த யானை. அந்த மாதிரி இவன் தன்னை நினைக்கிறான். கரெக்டான உபமாதான், உத்வேஜிதா தூண்டப்பட்டவனான நான் பிரத்யவாமிருஷம் யோசித்தேன். அஹம் அஸ்மி த்விஜாதிஹி அஸ்வதர்மஹ, அஸ்வதர்மஹ அஸ்வத் ஸ்வதர்மஹ மம ஏஷஹ பாஷண்ட பதா அவதாரஹ ஸ்ருதி ஸ்மிருதி விஹிதேன ஏவ விப்ரலம்ப பிராயம் ஈதிருஷம் இதம் அதர்ம அதம வர்த்ம தர்ம தர்மவத் சமாச்சரணீயம் ஆசீத் இதி பிரத்யாகலித்த ஸ்வதுர்நயஹ பிண்டி பிண்டி ஷண்டம் விவிக்தம் ஏதது ஆசாத்ய பர்யாப்தம் அஸ்ரு முஞ்சாமி இதி. இதோட அவருடைய ஸ்பீச் ஓவர் இங்க. சோ என்ன முடிக்க என்ன சொல்றாருன்னா, அகமஸ்மி த்விஜாதிஹி, நானும் த்விஜாதிஹின்னா பிராமணன் இல்ல, இந்த இடத்துல சிரேஷ்டி புள்ளதானே க்ஷத்ரியன், சோ அந்த ஆர் வைஷ்யன், சோ மூணு வர்ணத்தாருக்குமே உங்களுக்கு த்விஜாதிஹின்னு பேரு, பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன். ஏன்னா அவ மூணு பேருக்குமே யக்ஞோபவீதம் உண்டு, யக்ஞோபவீதம் போட்ட உடனே அவளுக்கு ரெண்டாவது ஜென்மான்னு பேரு. அதனால அகம் த்விஜாதிஹி, அந்த த்விஜாதிங்கிற அந்த யஜ்ஞோபவீதம் செய்து கொண்டிருக்க கூடியவன், அஸ்வதர்மஹா ஏஷஹ மம பாகண்டி பத அவதாரஹ, பாகண்டி அல்லது பாஷண்ட ரெண்டுமே ஒன்றுதான், இந்த பாகண்ட பாஷண்டங்கிறது சவுத் யூசேஜ், அது இந்த ஜெயினர்கள், அதாவது பிராமினிக்கல் வே இல்லாத வேற ஒரு வேக்கு போனான்னா அவளுக்கு பாஷண்டன்னு பேரு. அந்த பாஷண்ட பத அந்த மார்க்கத்தில் அவதாரா இறங்குதல்ங்கிறது, மம நான் இறங்கியிருக்கேனே, அது அஸ்வதர்மஹ என்னுடைய தர்மம் அல்ல. இந்த ஒரு ஜைன மதத்தை அனுசரிப்பதுங்கிறது இருக்கே, அது என்னுடைய தர்மம் அல்ல. ஸ்ருதி ஸ்மிருதி விஹிதேனைவ வர்த்மனா மம பூர்வஜாக பிராவர்த்தந்த, மம பூர்வஜாக என்னுடைய முன்னோர்கள் எல்லோருமே ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் விஹிதேன விதிக்கப்பட்ட வர்த்தமனா வழியினால் பிராவர்த்தந்த இருந்தார்கள், அந்த வழியை கடைபிடித்தவர்களாக என்னுடைய முன்னோர்கள் பிராவர்த்தந்த இருந்தார்கள். இப்ப என்னாயிடுத்து, மமது மந்தபாகியஸ்ய, என்னுடைய இந்த ஒரு பாழா போன ஒரு ஜென்மம் என்ன பண்றது, மந்த பாக்கியம்ங்கிறது அன்பார்ச்சுனேட் மீ, நான் வந்து என்னுடைய நிந்திய வேஷம் அமந்த துக்காயத்தனம், இது வந்து நிற இத
பிரேத்தியாபி நிறைய பலம்ங்கிறார். இப்ப மம வேஷம்ங்கிறது இருக்கே, இந்த நிந்திய வேஷம், நிந்திக்கத்தக்க இந்த வேஷமானது, என்னுடைய இந்த ஜைன மதத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய இந்த ஒரு வேஷமானது, அது எப்படி இருக்குன்னா, துக்காய அமந்த துக்காயத்தனம், குறைவில்லாத ஒரு துக்கத்திற்கு ஆயத்தனம் இருப்பிடமாக இருக்கு. குறைவில்லாத மந்தன குறைச்சல், அமந்தங்கரிச்சு ஏராளமான துக்கத்துக்கு ஆயத்தனம் இருப்பிடமாக இருக்கு. ஹரி ஹர, ஹரி விஷ்ணு, ஹர சிவன், இரண்யகர்பாதி தேவதா அபவாத, சிவன் விஷ்ணு இரண்ய கர்ப்பன் வரையில்ங்கிறார். இரண்ய கர்ப்பங்கிறது ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு அதிதேவதையா பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. விராட் புருஷன் இரண்ய கர்ப்பன்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம், சாரி சூக்ஷ்ம ஜகத்துக்கு வந்து அதிபதியா சொல்றது வந்து இது இல்லையா? ஆமா விராட்டு தான் உங்களுக்கு சொல்றது, விராட் புருஷன் தான் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு வந்து அதிபதி ஹிரண்யகர்பர். ஹிரண்யகர்பர் சோ அந்த ஹிரண்யகர்பாதி தேவதா வரையில், சூக்ஷ்ம ஜகத்து வரையில் இருக்கக்கூடிய சகல விதமான தேவதைகளினுடைய அபவாத ஸ்ரவண நைரந்தர்யாத், அபவாதங்களை கேட்பதனுடைய ஒரு நைரந்தர்யம்னா, தேர் இஸ் நோ எண்ட் டு லிஸ்னிங் டு தர் அப்யூஸ். அந்த தேவதை சரி கிடையாது, இது சரி கிடையாது, இது அதாவது ஒரு ஒரு மதத்தை கடைபிடிக்கிறதுன்னா மத்த மதத்தை வந்து வெய்யறதுதான் அப்படிங்கிறது கிடையாது. தன்னுடைய மதத்தை வந்து போற்றினாலே போற மூல்யம், அந்த மதம் சரி கிடையாதுன்னு என்னத்துக்கு சொல்லணும்? சோ ஹரி ஹர ஹைரண்ய கர்ப்பாதி தேவதா அபவாத ஸ்ரவண நைரந்தர்யாது, இந்த சிவன் விஷ்ணு இரண்ய கர்ப்பன் வரையில் இருக்கக்கூடிய தேவதைகளை அவமானம் செய்வது, அதை கேட்பது, அதனுடைய நைரந்தர்யம்னா எண்ட்லெஸ் ப்ராசஸ், அதுக்கு எண்ட்லெஸ்ஸா இல்ல ஒரு முடிவே இல்லாமல் இந்த அபவாதத்தை கேட்பதிலிருந்து, இதனால் இதை ஹேத்துவாக வைத்தால் பிரேத்திய அபி மரணம் அடைந்த பிறகும், பிரேத்தியங்கிறது மரணம் அடைந்து, மிருத்வாவா பிரேத்தியங்கிறச்சு மரணானந்தர ஜன்மாந்தரே அப்படிங்கிறார். பிரேத்தியங்கிறதுக்கு ஜன்மாந்தரே அபி நிறைய பலம், நிறையங்கிறது நரகம், தமிழ் நிறைய எடுத்துட்டோம்னா ஏராளம்னு நினைச்சுப்போம், நிறையங்கிறது நரகம்தான் பலன். இங்க அபலம் விப்ரலம்ப பிராயம் இந்த மாதிரி ஈத்ரிஷம் இதம் அதர்ம வர்த்மா, இந்த ஒரு அதர்மத்தை ஃபாலோ பண்ற இந்த ஒரு பாத் இருக்கே, அதர்மமான மார்க்கமானது ஈத்ரிஷம் இதம் அதர்ம மார்க்கம், இது எப்படி இருக்குன்னா விப்ரலம்ப பிராயம், இது வெறும் நம்மள வந்து வஞ்சன பிராயம், சீட் பண்றத வந்து ஒரு பீப்புளை வந்து தன்னுடைய ஃபோல்டுக்கு ஐஷன் வர்றதும் மனுஷாலை ஏமாத்துறதுமா இருக்கக்கூடிய இந்த ஒரு அதர்ம மார்க்கமானது அபலம், எந்த ஒரு பலனையும் கொடுக்காமல் இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு இதுவே கிடையாது, நல்ல பலனே கிடையாது. தர்மவத்து தர்மவத்து சமாச்சரணீயம் ஆசீத், இந்த ஒரு அதர்ம மார்க்கத்தை நான் வந்து தர்மம் போல வந்து ஆச்சரிக்கணும்னு இருந்ததே. ஈதி பிரத்யாகலித ஸ்வதுர்நயா, பிரத்யாகலித சிந்தித, தன்னுடைய ஒரு கெட்ட துர்நயா, தன்னுடைய ஒரு பேட் டிசிப்ளின், அந்த ஒரு கெட்ட வழியை நினைத்து, பிரத்யாகலித அதை நினைத்து, பிண்டி ஷண்டம் அல்லது பிண்டி கண்டம், கண்டம் ஷண்டம் எல்லாமே சமூகம்னு அர்த்தம், பிண்டிங்கிறது அசோக மரம், எங்க வந்து இவன் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த அசோக மரத்தினுடைய ஒரு தோப்பு பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கார் தனியா. சோ இந்த பிண்டி கண்டம் விவிக்தம், விவிக்தம் ஜன நடமாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அசோக மரத்தினுடைய தோப்பை ஏதது ஆசாத்திய, இதை அடைந்து பர்யாப்தம் அஸ்ரு முஞ்சாமி, அப்படியே கண்டினியூஸா நான் வந்து கண்ணீர் விட்டுண்டே இருக்கேன், பர்யாப்தம் மிகுதியாக நிறைய அப்படியே அழுதுண்டே புலம்பின்றே இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கெட்ட அதர்ம வழிய போய் தர்மம் போல நான் ஆச்சரிச்சேனே இத்தனை நாள் வரை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரிக்ரெட்.